எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எல்லாருக்குமே ஜியோ பிரைம் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஜியோ பிரைம் மெம்பர்ஷிப் பாத்தீங்கன்னா, இப்போ மார்ச் 31st எல்லாருக்குமே வந்து இந்த பிரைம் மெம்பர்ஷிப் வந்து முடியுது. ஸோ மறுபடியும் இது எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிற ஃபுல் டீடைல் நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். மறுபடியும் பணம் கொடுக்கணுமா இல்ல மைஜி ஆப்ல போய் போன வருஷம் மாதிரி ஆக்டிவேட் பண்ணுமான்னு சொல்லிட்டு ஃபுல்லா நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணும், பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு மேற்கொண்டு இந்த வீடியோ உங்களை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இனிமேல் இந்த சேனல் பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் பேஸ் பண்ணி எல்லா வீடியோவும் வந்து நான் தான் உங்களுக்கு வந்து ஹோஸ்ட் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து டிக்கெட் எடுக்கல் அப்படின்னு ஒரு சேனல் வந்து வச்சிருக்கேன். ஸோ என்னோட பேர் தௌஃபிக். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜியோ பிரைம் மெம்பர்ஷிப் பத்தி பாக்கலாம். இந்த ஜியோ பிரைம் மெம்பர்ஷிப் இப்போ மார்ச் 31st எல்லாருக்குமே முடியுது. இது எப்படி மறுபடியும் ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க எக்ஸ்ட்ரா மறுபடியும் பணம் கொடுக்கணும் இல்ல போன வருஷம் மாதிரி மை ஜியோ ஆப்ல போய் ஆக்டிவேட் பண்ணும் அப்படிங்கிற எந்த ஒரு மெத்தடும் இந்த வருஷம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அவங்களே வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பணமும் நீங்க வந்து கொடுக்க தேவையில்ல. போன வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம எந்த பணமும் கொடுக்காம எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா மை ஜியோ ஆப்ல போயிட்டு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிளானும் இல்ல, எந்த ஒரு நீங்க பணம் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்ல. நீங்க மை ஜியோ ஆப்ல போய் நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் இல்ல. ஏன்னா நிறைய பேர் வந்து மை ஜியோ ஆப்ல போய் ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நீங்க எப்ப போல உங்க ஜியோக்கு நீங்க ரீசார்ஜ் பேக் போடுவீங்க பாத்தீங்களா, சோ அதே மாதிரி எப்ப போல நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டே இருங்க, தானாவே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். அது எப்படி செக் பண்றது அப்படின்னா, நீங்க மை ஜியோ ஆப்ல போயிட்டு மை பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மை பிளான்ஸ்ல நீங்க போனீங்க அப்படின்னா, நீங்க எப்போ ரீசார்ஜ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜியோ பிரைம் மெம்பர்ஷிப் வந்து தானவே ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து வந்துடும். சோ இதுக்கு வந்து எந்த ஒரு பணமும் நீங்க கொடுக்க வேணாம், மை ஜியோ ஆப்ல போய் எந்த ஒரு ஆக்டிவேஷன் மெத்தடும் நீங்க வந்து பண்ண வேணாம். அதுக்கப்புறம் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப ரீசார்ஜ் பண்றவரா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 days வெயிட் பண்ணுங்க. ஏன்னா April 5th அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து புதிய ஜியோ பிளான்ஸ் வந்து அறிவிக்க போறாங்க. ஸோ ஜியோ தரப்புல இருந்து வந்திருக்கு. ஸோ அந்த புது பிளான்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க போட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ April 5th வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்ப ரீசார்ஜ் பண்றவரா இருந்தீங்க அப்படின்னா April 5th வரைக்கும் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிளான் வந்து கண்டிப்பா ஜியோ தரப்புல இருந்து வரும். ஸோ அது நீங்க போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஜியோ பிரைம் மெம்பர்ஷிப் பத்தி ஃபுல் டீடைல் நான் உங்களுக்கு வந்து தெல்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட் யாராவது ஜியோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு போய் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இனிமேல் பாத்தீங்கன்னா வாரம் வாரம் இந்த சேனல்ல வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் பத்தி சொல்லிட்டே இருப்பேன். நான் பாத்தீங்கன்னா டிகே டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சிருக்கேன். என்னோட பேர் தௌஃபிக். என்னோட சேனல் நீங்க பாக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மறக்காம அதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. மேற்கொண்டு வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்படி சேனல் இருக்கு அப்படின்னு உங்க நண்பர்களுக்கு கூட சொல்லுங்க. இப்ப பாத்துட்டு இருக்க நண்பர்கள் இனிமே சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் வாட்சிங் கைஸ், பை பை.